இந்த ப்ரோக்ராம்காக அவங்க ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு மதியானம் கிளம்புறாங்க. அதனால் சென்னை 28 டீமுக்கு தேங்க்ஸ், அண்ட் சிவா சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். மற்றபடி இந்த படம் ஒரு வித்தியாசமான படம், எல்லா மேடையிலையும் எல்லாரும் சொல்கிறது, ஆனால் உண்மையிலேயே வித்தியாசமான படம் தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல காமெடியான படம். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த சினிமாவில் எனக்கு கொண்டு வரணும்னு நான் நடிக்கணும்னு நினச்சது சுகுமாரன் தான். பட் எனக்கு அவரை வந்து ஒரு குழியில் நான் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி, என்னை அவர் காப்பாற்றணும்னு நினச்சா கூட என்னை தூக்கி விட்டார், பட் கை கொடுக்க யாருமே இல்லை. அந்த டைமில் எங்கள் ஆனந்த் நான் ப்ரொடியூசர் என்ன அவருக்கு நான் ஒரு கிளாப், ஸோ அவர் என்னை கை கொடுத்து தூக்கி விட்டார். ஸோ அந்த ரெண்டு பேர் தூண நின்றதுனால தான் இப்போ நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா ஸோ அவங்க எல்லாரும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒரு ஃபுல் த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் இருக்குது, ஐ மீன் அது ஃபஸ்ட்டு நான் வந்து காதல் சுகுமார் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் வந்து நான் நம்பி கொடுத்ததுக்கு. அப்புறம் இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் இருக்குது, அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் மூவி ரிலீஸ் ஆனதும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பண்ணதுக்கு. சும்மாவே ஆடும் காதல் சுகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. மெயினாக இந்த படத்தில் வந்து சாங்காக எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். இப்போவே வந்து வைரலாக வந்து இந்த முத்து முத்து கருவாய பாட்டு வந்து நல்ல யூடியூப்லேயும் எல்லாமே நல்லா பயங்கரமாக ஹிட்டாக இருக்குது. மெயினாக வந்து இந்த படம் வந்து முக்கியமாக பாட்டுக்கான ஒரு படம் இது. ஸோ அந்த கூத்து எல்லாம் எப்படி அந்த காலத்தில் நடந்து இப்போ அவங்க வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்ற ஒரு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து காதல் சுகுமார் சார் வந்து சொல்லியிருக்காரு. அந்த படம் கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு சிவா ப்ரோ, அவருக்கும் நன்றி. அப்புறம் நம்ம டைரக்டர்ஸ் அறிவண்ணனுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஒரு விஷயம், அதாவது எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது சொன்னார் டைரக்டர் சார், சொன்னார் மொதல் படம் பண்ணதுக்கு அப்புறம் அது சரியாக போடலாம், ரெண்டாவது படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அதாவது முகம் தெரிந்த எனக்கே நான் இயக்குநராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அலையும் போது ஏற்பட்ட கஷ்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு, முகம் தெரியாத எத்தனை இயக்குநர்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தையை காமெடியாக சொல்லுவேன். உலகத்தில் வந்து பாரம் தாங்க முடியாமல் முதல்ல ஒரு பகுதி பொதுக்குன்னு உள்ளே போகுது அப்படின்னு சொன்னால் மஸ்ட் கோரமாக உள்ளே போயிடுவேன், ஆனால் அவ்வளோ அசண்ட் ஆகிட்டு கதையை சுகந்து வித்துடுறாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று இங்கே இருக்கிற எல்லாருமே சொன்னது என்னென்னா சுகுமார் அவரை பற்றி. ஸோ நம்ம ஒரு நல்ல லைஃப்பில் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் போகாமல் நம்ம எல்லாரையும் இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரில்ல, அதுக்காகவே ஒரு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் சும்மாவே ஆடவங்களை வந்து நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து பார்த்தீங்கன்னா விழா நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க. வர நீங்கள் ஆடுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாவில் நாயகனாக வந்துடலாம் சார். நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி விழாக்கு மட்டும் இல்லை, சம்ம ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இங்கே வந்து நீங்கள் பேசும்போதே உண்மையிலே ஸ்டேஜ் அதுன்னு சொல்லுவாங்களே அது. ஸோ சீக்கிரமாக அவரை வச்சு நாங்களும் சேர்ந்து ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப ஹாப்பி. என்னென்னா ப்ரொடியூசர் செம்ம நடிச்சிருக்கீங்க சார் நீங்கள் இந்த படத்தில், சீரியஸ்லி. இந்த மூவி அம்மா கணக்கு இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டோரி விச் நீட்ஸ் டு பி டோல்ட் இன் அவர் கண்ட்ரி. அண்ட் ஐ ட்ரூலி ஃபீல் தட் this movie is about that your past or your present doesn't decide your future. So education is a very very important thing. It's a story about a relationship between a mother and a daughter, about a father and a son, about a parent and a child. And we all feel that in this day and age it's very very important that the child respects their parents' struggle, because each one of us are working very hard to make sure that we give a brighter future for our children. Actually in the film and romba important enough film actually in hindi la naanga padam irukku still in the padam nalla poiter irukku idhu actually thank for rendu pay thank pannu okay ma I mean I have to thank Danu sir to producing this film. ஆக்சுவலி அஸ்வினி நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி இந்த படம் தமிழில் ரீமேக் பண்ணும் அப்படின்ட்டு. ஐ மீன் ஸோ நல்ல படம், அம்மாவும் பொண்ணும் இருக்கிற விஷயம். மீட் இட்ஸ் விமன் ஓரியண்ட் ஃபிலிம்னு கிடையாது. கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் எல்லோரும் மீட் பண்ணுறோம்.
நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த டீசர் பார்க்கும்போது வி ஆல் கோட் லில் எமோஷ்னல். எனக்கும் அஸ்வினிக்கும் எல்லாருக்குமே கண்ணில் அப்படியே தண்ணி வந்துச்சு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா கணக்கு சச் எ ஸ்பெஷல் ஃபிலிம், எஸ்பெஷலி ஃபார் மீ. அது வந்து சொல்லவே தேவையில்லை. ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் ஆடியன், ஆஸ் அ ஹியூமன் பீயிங், பிகாஸ் அந்த டைட்டில் இருக்கு அம்மா கணக்கு. அம்மா என்ற ஒரு எமோஷன், இட்ஸ் எ யூனிவர்சல் எமோஷன். அண்ட் இந்த படம், அந்த படத்தோட அந்த ப்ரிப்ரேஷன், ஒரு ஒரு அம்மா மட்டும் இல்லை, ஒரு டீனேஜ் பொண்ணோட அம்மா. அண்ட் தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட நெல்பட்ட சனாட்டை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னால், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, வை டோன்ட் யூ வாட்ச் இட்னு கேட்டேன். சரி ஓகே, இந்த மாதிரின்னு கேட்டால் ஒரு அம்மாக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரின்னு சொன்னேன். ரேவதி மேம் எல்லாமே இருக்குன்னு சொன்னேன். நான் கேட்டேன், சரி அப்போ பொண்ணோட கேரக்டர் தானே பண்ணுறேன், இல்லை அம்மா கேரக்டர். அண்ட் அகெயின் தனுஷ் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும், பிகாஸ் ஹீஸ் ஆல்வேஸ் பர்டிகுலர் அபவுட் சூசிங் ஃபிலிம்ஸ் விச் இஸ் ரொம்ப கதை கண்டென்ட் ஓரியண்டான ஃபிலிம்ஸ் எடுத்து பண்ணுறதுல இஸ் ஆல்வேஸ் வெரி பர்டிகுலர். அண்ட் அகெயின் டிஓபி, நீங்கள் எல்லோரும் ஜிகர்தண்டா பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். சேம் வே, இப்போ நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் சார், நான் ரீசெண்டாக நாங்கள் வெனிஸ் போயிருந்தோம், வெனிஸில் இருக்கிற மாதிரியெல்லாம் ஷார்ட் பார்த்தேன் இந்த படத்தில், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அண்ட் யுவா சச் எ டேலண்டட் கேர்ள், ஷி டிசர்வ்ஸ் மோர் தேன் திஸ். அண்ட் அகெயின் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி சேம் டே ஈவினிங் 720 ரெசல்யூஷனில் கிடச்சிருது நெட்டில், அதை சப்போர்ட் பண்ணாமல் எங்களுக்காக இந்த இந்த சின்ன படங்கள் வந்து திரையரங்கில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். தேங்க்ஸ் எல்லோ, தேங்க்யூ சார். இந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் இது அவங்கவுங்களோட படமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் வந்து எந்த ப்ரெஸ் மீட்லேயும் நான் வந்து கலந்துக்கல. அந்தந்த அந்தந்த நடிகருடைய படமாக அது இருக்கணும், நம்ம வந்தால் அந்த அந்த டைவர்ட் பண்ணக்கூடாது அட்டென்ஷன், முழு அட்டென்ஷன் அந்த நடிகர் மேலே தான் இருக்கணும்னு சொல்லி தான் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த படங்களுடைய ப்ரெஸ் மீட்லேயுமே வந்து நான் கலந்துக்கல, வேறு எந்த காரணமும் கிடையாது. இது நான் வந்து இது என்னுடைய படமாகவே நான் கருதுகிறேன், இந்த படம் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு, அதனால் நிச்சயமாக இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் இருப்பேன், நானே வாலண்டியராக தான் நான் வந்தேன் இந்த படத்து. இந்த நான் வந்து ஆனந்தல் ராய் ஒரு வேலை விஷயமா நான் பாம்பேயில் மீட் பண்ணும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும்தான் எனக்கு காட்டினார், நான் படம் பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்துட்டு அடுத்து ட்ரெய்லர் பார்த்து முடித்த அடுத்த செகண்ட் நான் சொன்னது, இதோட ரீமேக் ரைட்ஸ் எனக்கு கொடுங்க, நான் அதை தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ நிச்சயமாக யுவாக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்டு இந்த படத்துக்கு ஒரு வரமாகவும் ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக இசைஞானி இளையராஜா சார் அவரோட மியூசிக் கிடச்சிருக்கு. இதை விட ஒரு பெரிய பெருமை எங்களுக்கோ இல்லை எங்கள் நிறுவனத்துக்கோ இதுக்கு மேலே இருக்கவே முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் ராஜா சார் மியூசிக் இந்த படத்துக்கு கிடச்சிது. அஸ்வினி அம்லா எல்லாமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஒரு அம்லா பாலோட ஒரு க்ளோஸ்அப்க்கு ராஜா சார் மியூசிக் வாசிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய இது எதுவுமே தேவையில்லை. ஸோ வி ஆர் ரியலி ஆனர்ட் வித் இஸ் மியூசிக். அண்ட் இப்போது சீக்கிரம் கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகிடும், நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். தகுதியான படத்துக்கும் தரமான படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே தவறினதில்லை. ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் காமிப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபில்மும் ஒரு முக்கியமான ஃபில்மும் சொசைட்டியில் போய் சேர்கிறதுக்கு உங்கள் சப்போர்ட் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. லாஸ்ட்டாக நான் வினோத் பற்றி என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. ஸோ அவர் சொன்னது ஆக்சுவலாக அப்படியே கரெக்டு. நான் நிம்மதியாக வேலை செய்ய முடியுது, என்னால் அந்த ப்ரொடக்ஷன் வேலை கவலையை பற்றி இல்லாமல் நிம்மதியாக என்னால் அந்த பக்கம் நடிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு என்னோடய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வினோத் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவர் தான் எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிறாரு. ஸோ ஐ மேட் ஷோர் ஹி இஸ் தேர் ஆன் ஸ்டேஜ் டுடே. ஸோ ஐ சின்சியர்லி தேங்க் யூ ஃபார் ஆல் யூ சப்போர்ட் அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் லாயல்ட்டி டுவர்ட்ஸ் மீ. அண்ட் இங்கே தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் ஹியர் ஆன் திஸ் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லெட்ஸ் மீட் சூன்.